தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரானந்த பெருவாழ்விதரும் குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான இந்த புது வாழ்வி சிந்தனை நம்ம சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக யாராவது பைரவர் வழிபாடை பற்றியே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கும் பைரவருக்கும் ஏதோ பெரிய ஒற்றுமை இருக்குது. பைரவருக்கு வடை மாலை சாற்றுவதன் பயன் என்ன? மிளகில் விளக்கு போடுறாங்களே அது போடலாமா? பூசணிக்காய் விளக்கு போடுறாங்களே, தேங்காயில் விளக்கு போடுறாங்க சார். எத்தை தின்னா பித்தன் தொலையும் அப்படிங்கிற ஒரு சொல் உண்டு. அதுபோல நம்மளுடைய ஊழ்வினையினுடைய பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால சுவாமி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாருன்னு அர்த்தமாயிடுமா? கிடையாது. உங்களுடைய வினைப்பயனை நீங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். அதுக்கு ஆலயம் ஒரு வழி. அங்கே போனால் முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது. பொய்யே சொல்லக்கூடாது. கோயிலில் போய் பொய் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அத்தனையுமே பொய்யாக தான் எடுத்துக்கிறோம். பூசணிக்காயில் விளக்கு போட்டுட்டா, தேங்காயில் விளக்கு போட்டுட்டா, மிளகு விளக்கு போட்டுட்டா, அப்போ உப்பு இல்லாமல் மிளகு போட்டு வடை மாலை சாத்திட்டா அப்படின்னா எல்லாமே அங்கே நல்ல சந்தோஷமான சூழலில் பதஷ்டம் இல்லாமல் படபடப்பு ஏற்படுத்தாமல் அந்த வழிபாடை செய்தோமையானால் அங்கே திருவுள்ளம் கொண்ட நல்ல இறைவன் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அந்த அர்ச்சகர் மூலியமாக நல்ல சொற்களை சொல்ல வைப்பார். பரவாயில்ல, பொறுமையானு சாமி கும்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டால் பரவாயில்லன்னு அவர் வாயில் வரும். அந்த மாதிரி வரும்போது அப்போ மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதே மாதிரி இறைவனுக்கு தரப்படட்டது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்கப்படாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து 5 பவுன் 10 பவுன் செயின் வாங்கி சாமி கழுத்தில் போட்டு வரல. அதே சந்தர்ப்பத்தில் புஷ்ப மாலையை கொடுத்துட்டு உடனே பூ எனக்கு கொஞ்சம் தலைக்கு பூ கொடுங்க கேட்கக்கூடாது. இறைவனுக்கு நம்ம சமர்ப்பித்து அழகு பார்க்க வேண்டியது கடமை. நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. திருப்பி பெறுவது கடமை இல்லை, அசிங்கம். திருநீர் பூசிட்டு வர வேண்டியதுதான். அதனால் வடமாலை சாற்றினாலும் மிளகு விளக்கு ஏற்றினாலும் பூசணிக்காய் விளக்கு தேங்காய் விளக்கு என்ன விளக்கு போட்டாலும் நம்மளுடைய நலன் கருதி அதெல்லாம் செய்யணும். இறைவனுக்கு செய்வதல்ல. நாம் யாரும் சாமிக்கு சோறு போடல, அதை போல சிந்திக்கணும். வழிவகை வித்திட்டது பிரகாரம் அந்த காலத்தில் ஒரு 10-20 குடும்பம் பிழைக்கும் தான் கோயிலை வச்சாங்க. அந்த கோயில்னால் பூஜை பண்ணுறவங்களோ கோயிலை நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களோ அத்தனை பேரும் அவங்க வாழ்க்கையை சிறப்பாக இருக்கணும், தொடர்ச்சியாக நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் செய்தாங்க. ஆகையினால் உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன வேணால் இறைவன் இடத்துல சமர்ப்பிக்கலாம். நாம் செய்கிறது பூராமல் நன்றி கடன் தான், மகிழ்ச்சி நன்றி.